அவர் செய்ய நினைச்சதை எவனாலும் தடுக்க முடியாது. உனக்கென்று வைத்திருக்கிறத ஒரு நாள் அவர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டார். எத்தனையோ வந்துச்சு அம்மாவாலே சொல்லுங்களேன். ஆனா எதுலையாவது நீங்க தோற்று போனீங்களா சொல்லுங்களேன். அம்மாவாலே சொல்லுங்களேன். எத்தனையோ உங்க வாழ்க்கையில தலைக்கு மேலாம் உபத்திரவம் வந்துச்சு அம்மாவாலையா. உங்க வாழ்க்கையில ஒன்றுமே உங்களை ஒன்றும் இல்லாம ஆக்கும்படியான சோதனைகள்லாம் வந்த போதும் உங்களை ஒரு நாள் எந்த காரியம் ஒன்று அமிழ்த்து விடவே இல்லை. அந்த போராட்டத்தின் மத்தியில் உன்னாலதான் இப்படி நிற்கும்படியா கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். கையை பிடிச்சு சொல்லுங்க, இந்த உபத்திரவத்தை உன்னால மட்டும்தான் கடக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவ பிள்ளைகள் ஆண்டவர் வந்து சும்மா வந்துட்டு சோதிக்கிறதுக்காக உங்களை சோதிக்கிறது அவர் வேலை கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அவர் சோதிக்கிற தேவன் மாத்திரம் நல்லா கவனிக்கணும். உங்களை சோதனைகளுக்கு ஒப்பு கொடுத்து அந்த சோதனைகளின் மத்தியில உங்களை ஜெயிக்கிறவனாய் ஜெயிக்கிறவளாய் மாற்றுவதற்கு தான் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏனா நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம், ஒரு நேரம் நல்லா கவனிங்க. சின்ன சின்ன போராட்டங்களை நம்ம தாண்டணும். ஆமென் சொல்லுங்களே. சின்ன சின்ன உபத்திரவங்களை நம்ம தாண்டறோம். அப்பெல்லாம் அந்த சின்ன சின்ன உபத்திரவம் நமக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. ஆமென் சொல்லுங்களே. ஆமென். ஆனா அந்த சின்ன சின்ன உபத்திரவத்தை தாண்ட தாண்ட பெரிய உபத்திரங்கள் வரும்போதும் அந்த பெரிய உபத்திரவங்களை கூட நம்ம சின்னதாய் பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு நேரம் மழை போல தெரிந்ததெல்லாம் இன்னைக்கு பார்வைக்கு இல்ல. எவ்வளவோ நல்லா கவனிக்கணும். அதான் நம்மள இயேசாய்யா 47 அதிகாரத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, கணுக்கால் அளவு அவன் கடந்து போனானா. ஆமென் சொல்லுங்களேன். கணுக்கால் அளவுக்கு பிறகு வசனம் சொல்லுகிறது முழங்கால் அளவு வந்துச்சான். ஆமென் சொல்லுங்களேன். முழங்கால் அளவும் தடின பிறகு அடுத்தது வந்துச்சான் இடுப்பளவு வந்துச்சான். ஆமென் சொல்லுங்களேன். கடைசி வந்துச்சான் மூழ்கிற அளவு. அப்பதான் ஆண்டவர் என்று சொன்னார், டேய் கணுக்காலையே நான் உன்னை கைவிடல, முழங்காலையும் உன்னை கைவிடல, இடுப்பளவுலையும் உன்னை கைவிடல, இந்த மூழ்கிற காரியத்துல உன்னை கைவிட்டுருவேனான் கர்த்தர் பேசினார். எத்தனை பேர் விசுவாசிக்கு இதுவரைக்கும் உன்னை கைவிடாத தேவன், இதுவரைக்கும் உன்னை விட்டு விலகாத தேவன், இதுவரைக்கும் உன்னை தாங்கி தப்புவித்த தேவன் இனிமே உன்னை கைவிட்டுவாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனிமே கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்? மலைகள் விலகி போனாலும் பர்வதம் நிலைபேர்ந்து போனாலும் அவருடைய கிருபை என்னை விட்டு ஒரு நாளும் விலகாது. அவர் மோசையோடு இருந்தது போல அவர் என்னோடும் இருப்பார். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் எனது வலதுபட்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எதுவும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள்